மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். ராக்கெட் டிரைவர் திரைப்பட விமர்சனம் குறித்து உங்களை சந்திக்கிறேன். ஒரு மினி பட்ஜெட் ஃபேண்டசி படம் தான் ராக்கெட் டிரைவர். வாழ்க்கையில் மிக பெரிய லட்சியங்களை நோக்கி பயணிக்கும் போது சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்கிற டயலாக்கை சிலர் சொல்லி கேட்டிருப்போம். அப்படி சொல்கிறவர்களும் கூட அப்படிப்பட்ட சிறிய விஷயங்களுக்காக நேரம் ஒதுக்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அதுவே ஒருவரை இயல்புகிடாமல் இருக்கச் செய்யும். அதனை மீறி பெரும் லட்சியங்களே தனக்கானது என்று சுற்றி இருக்கும் மனிதர்களையும் இயற்கையையும் அலட்சியம் செய்வது முழுமையான வாழ்வனுபவத்தை தராது. இதுபோன்ற கருத்தாக்கத்தை எழுத்தில் கொணர்வது என்பது எளிது. அதையே கருப்பொருளாக்கி ஒரு திரைப்படமாக முனைந்திருக்கிறது ராக்கெட் டிரைவர் படக்குழு. ஸ்ரீராம் அனந்தசங்கர் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் விஸ்வத், சுனைனா, நாக விசால், காத்தாடி ராமமூர்த்தி, ஜெகன் ராமச்சந்திரன், துரைராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ராக்கெட் நுட்பத்தை செயல்படுத்தும் விஞ்ஞானியாக வேண்டும் என்பது பிரபாகரின் ஆசை. ஆனால் அவரது தந்தையோ இந்தா இதை வச்சு பிழைச்சிக்கோ என்று ஒரு ஆட்டோவை கொடுக்கிறார். கல்லூரியில் படிக்க இடம் தராத குடும்பச் சூழல், இந்த வேலையை செஞ்சாதான் சோறு என்கிற நிலைமை. அதனால் வேண்டா வெறுப்பாக ஆட்டோ ஓட்டுகிறார் பிரபாகர். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரையே ஆதர்சமாக கொண்டு வாழ்கிறார். பெரிதாக கனவு காணுங்கள் என்கிற அவரது வார்த்தைகளே பிரபாகரை ஊக்கப்படுத்துகிற டானிக். ஆனால் அதனை செயல்படுத்த முடியாமல் போனதிலிருந்து எப்போதும் எரிச்சலாகவே தென்படுகிறார். ஒரு கட்டத்தில் அருகில் இருப்பவர், எதிரில் நிற்பவன், போனவர், வந்தவர் என்று எல்லோரிடமும் அதனை வெளிக்காட்டுகிறார். பிரபாகரோடு நட்பு பாராட்டுபவர் டிராபிக் கான்ஸ்டபிள் கமலா, நாயகி சுனைனா, அவரோடும் அதே அணுகுமுறையைத்தான் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ஒரு நாள் தற்செயலாக ஒரு 13 வயது சிறுவனை பார்க்கிறார் பிரபாகர். கருப்பு உருவம், நீண்ட தலைமுடி, பொருத்தமற்ற உடைகள், கையில் பழைய தகரப்பெட்டியோடு இருக்கிறார் அச்சிறுவன். வழக்கம் போல வேண்டா வெறுப்பாக அவருக்கு உதவி செய்ய முயல்கிறார். அவரை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்தும் செல்கிறார். அங்கு தனது பெயர் அப்துல் கலாம் என்று சொல்கிறார் அந்த சிறுவர். அதனை கேட்கும் பிரபாகருக்கு தூக்கி வாரி போடுகிறது. ஏனென்றால் அவர் சொல்கிற விவரங்கள் அனைத்துமே அப்துல் கலாமின் வாழ்வில் நிகழ்ந்தவை. காலத்தை கடந்து 1948 2024 கலாம் வந்திருப்பதாக உணர்கிறார். முதலில் இதனை கமலாவிடம் சொல்கிறார். அவர் நம்புவதாக இல்லை. கலாமை ஒரு விஞ்ஞானியாக, அறிவியல் சாதனையாளராகவே பிரபாகர் காண்கிறார். ஆனால் அவரோ தன்னளவில் ஒரு பள்ளி மாணவராகவே இருக்கிறார். மீண்டும் தனது தாயை பார்க்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருக்கிறது. அதனை எப்படி சாத்தியப்படுத்துவது என்று தெரியாமல் முழிக்கிறார் பிரபாகர். அதற்காக தனக்கு தெரிந்த சிலரை அணுகுகிறார். அவர்களும் சரியான பதிலை சொல்வதாக இல்லை. பிறகு பேய்ப்படங்களில் வருவது போல, நீங்கள் காலம் கடந்து வந்ததற்கும் ஏதாவது காரணம் இருக்கும் என்று கலாமிடம் சொல்கிறார் பிரபாகர். இருவரும் அதற்கான காரணங்களை அலசத் தொடங்குகின்றனர். கலாம் தான் தவறவிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கண்டறிந்தாக வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கிறார். பிரபாகரோ கலாமின் அறிவியல் கண்டுபிடிப்பு தொடர்பான விஷயங்களில் ஏதோ ஒன்றை அவர் செய்ய மறந்திருக்கலாம் என்று கருதுகிறார். இருவரது முயற்சிகளும் பலனளிக்காமல் போக இருவரும் பேருந்து ஏறி ராமேஸ்வரம் செல்கின்றனர். அங்கு கலாமின் பாலிய நண்பர் சாஸ்திரியை, அதாவது காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை காண்கின்றனர். அதன் பிறகாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்ததா, கலாம் மீண்டும் கடந்த காலத்திற்கு சென்றாரா என்று சொல்கிறது ராக்கெட் டிரைவர் படத்தின் மீதி. உண்மையை சொன்னால் இது ஒரு வித்தியாசமான கற்பனை, மிக சுவையானதும் கூட. அதே நேரத்தில் எழுத்தில் எளிதாக இருக்கும் இக்கற்பனையை திரைப்படமாக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. அதுவும் குறைந்த பட்ஜெட்டில் அதனை சாத்தியப்படுத்துவது மிக கடினம். அப்படி ஒரு முயற்சியை செய்து பார்த்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீராம் அனந்தசங்கர். இதுவே இப்படத்தின் மாபெரும் பிளஸ். இந்த படத்தில் பிரபாகர் என்ற முதன்மை பாத்திரமாக தோன்றியிருக்கிறார் விஸ்வத். எரிச்சல், விரக்தி, வேதனையை மிக சாதாரணமாக திரையில் வெளிக்காட்டியிருக்கிறார். அதே போல தான் அப்துல் கலாமை சந்தித்து விட்டதாக உணர்கிற காட்சியில் அவரது நடிப்பு அருமை. அடுத்ததாக படங்களில் குறிப்பிடத்தக்க நடிகராக வெளிப்படுவார் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இப்படம். டிராபிக் கான்ஸ்டபிளாக வரும் சுனைனாவுக்கு அதிக காட்சிகள் இல்லை. ஆனால் தோன்றும் இடங்களில் எல்லாம் நம்மை வசீகரிக்கிற அளவுக்கு நடித்திருக்கிறார். அப்பாத்திரத்தின் பின்னணி விளக்குகிற காட்சிகளையும் இடம்பெற செய்திருந்தால் இம்பாக்ட் அதிகமாகி இருக்கும்.
கேடி என்ற கருப்புதுரை திரைப்படத்தில் மு ராமசாமியோடு மல்லுக்கட்டும் சிறுவனாக நடித்த நாகவிசால். எஸ், நாகவிசால் இதில் கலமாக வருகிறார். அப்பாவித்தனம், மிரட்சி, மேதமையான மேதைத்தனமான சிந்தனையை வெளிப்படுத்தும் போது நான் தான் கலாம் என்று உணர வைக்கிறார். இந்த படத்தில் காத்தாடி ராமமூர்த்தியின் இருப்பு மிக முக்கியமானது. டேய் என்று 13 வயது சிறுவன் ஒருவன் 80 வயது முதியவரை பார்த்து கூப்பிடும்போது அருகில் இருப்பவர்கள் துணுக்குறுவது இயல்பு. அந்த காட்சியில் அவர் அந்த முதியவர் பாத்திரத்தின் எண்ண ஓட்டத்தை சரியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிரே நிற்பது இளம் வயதில் தான் பார்த்த நண்பன் என்று தெரிந்ததும் அவரது குரலும் உடல் மொழியும் மாறுகிற தொடி அசத்தல். அதன் பிறகு கலாம் காலம் கடந்து வந்திருக்கிறார் என்ற எண்ணத்தை நம்முள் ஆழ பதிந்து விடுகிறது அவரது நடிப்பு. ஜெகன், ராமச்சந்திரன், துரைராஜ் போன்றோர் அதில் ஒரு காட்சியில் தோன்றியிருக்கின்றனர். அவர்களது இருப்பும் நினைவில் கொள்ளும் விதமாகவே இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ரெஜிமெல் சூர்யா தாமஷ், படத்தொகுப்பாளர் இனியவன் பாண்டியன், வடிவமைப்பாளர் பிரேம் கருந்தமலை உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களிடம் இயக்குனர் வேலை வாங்கியிருக்கும் விதம் வழக்கத்திற்கு மாறான திரை அனுபவத்தை தருகிறது. இசையமைப்பாளர் கௌசிக் கிரீஷ் தனது பின்னணி இசையால் மெலிதான நகைச்சுவையை நாம் உணரச் செய்கிறார். சிரிக்கலாமா வேண்டாமா என்று நம்முள் இருக்கும் தயக்கத்தை அது உடைத்தெரிகிறது. இயக்குனர் ஸ்ரீராம் ஆனந்தசங்கர் கொஞ்சம் வித்தியாசமான கதை சூழலை கையாண்டிருக்கிறார். திரைக்கதை வசனங்களை ஆக்குவதில் அவருடன் அக்ஷய் பொல்லா, பிரசாந்த் இணைந்து பணியாற்றியிருக்கின்றனர். பெரிதாக பிசகுகளோ துருத்தல்களோ இல்லாமல் எடுத்துக்கொண்ட உள்ளடக்கத்தை நேர்த்தியாக காட்சியாக்கம் செய்கிற வகையில் அவர்களது எழுத்தாக்கம் அமைந்திருப்பது சிறப்பு. இதில் லாஜிக் மீறல்கள் உண்டு. 13 வயதில் இருக்கும் ஒருவர் வாழ்வின் கரைகளை கண்டவர் போன்று பேசுகிற இடங்கள் அதனை அடிக்கோட்டிட்டு காட்டுகின்றன. அந்த இடங்களை கொஞ்சம் சரிப்படுத்தியிருக்கலாம். நெஞ்சை தொடுகின்ற சென்டிமெண்ட், விழுந்து விழுந்து சிரிக்கிற காமெடி, உணர்வெளிவிச்சியூட்டும் வசனங்கள், உண்மைக்கு நெருக்கமான பாத்திர சித்தரிப்பு என ஹிஸ்டாரிக்கல் பேண்டர்ஷி படங்களுக்கே உரிய உள்ளடக்கத்தை தவிர்த்து வேறு விதமாக கதை பேசுகிறது. இயக்குனரின் இந்த பாணி தலையை சுற்றி மூக்கை தொடுவதாக இருக்கலாம், ஆனால் அதுவும் சுவையாகத்தான் இருக்கிறது. டைம் டிராவல் கதையாக்கத்தில் மிக சில படங்கள் இதற்கு முன்னர் வந்திருக்கின்றன. அவற்றை ஒப்பிடுகையில் மிக குறைந்த பட்ஜெட்டில் உருவானது இதுவாகத்தான் இருக்கும். இரண்டையும் சாத்தியமாக்கிய வகையில் கவனத்தை ஈர்க்கிறார் ஸ்ரீராம் ஆனந்தசங்கர். முதியவரை ஒருமையில் பேசுவது ஒரு சாதனையாளரின் பால்யத்தை தன் இஷ்டத்துக்கு கற்பனை செய்திருப்பது என்று இதில் விவாதத்திற்குரிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. போலவே மெதுவாக நகரும் காட்சிகள் மட்டுமல்லாமல் வாழ்வில் சிறிய விஷயங்களும் அவசியம் என்று சொல்கிற கருத்தாக்கமும் பலருக்கும் உவப்பற்றதாக இருக்கலாம். அவற்றை பொருட்படுத்த தேவையில்லை என்பவர்களுக்கு இந்த ராக்கெட் டிரைவர் பிடிக்கும் பெயரில் ராக்கெட் இருந்தாலும் இப்படம் தருவதென்பதோ சுகமான ரோடு ரோலர் பயண அனுபவம்தான். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.